புத்தம் புது காலை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆனவங்க சிருஷ்டி டாங்கே. இவங்க இப்போ ரீசெண்டாக சீனராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான தர்மதுரை படத்தில் நடிச்சிருந்தாங்க. மூணு ஹீரோயினில் இவங்க ஒரு ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் இதெல்லாம் வந்து நிறைய இயக்குநர்களை இப்போ கவர்ந்திருக்கான். ஸோ ரொம்ப ஒரு பிஸியான ஹீரோயினாக மாறியிருக்காங்களாம் சிருஷ்டி டாங்கே. ஸோ இதனால் தர்மதுரை படத்துக்கு அப்புறமா முப்பரிமாணம், காலக்கூத்து, பொட்டு, எழு இயக்கத்தில் உதயநிதி நடிக்கக்கூடிய ஒரு புதிய படம்னு ஏகப்பட்ட படங்களை கையில் வச்சுருக்காங்களாம் சிருஷ்டி டாங்கே. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி எந்த ஒரு கேரக்டராக வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். வர படத்துக்கும் அந்த கேரக்டருக்கும் முக்கியமான சம்பந்தம் இருக்கா அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிட்டு ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி இவங்களும் எந்த கேரக்டராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறது இப்போ பல இயக்குநர்களோட கவனத்தை கவர்ந்திருக்காங்களாம் சிருஷ்டி டாங்கே. ஹெலனா ஹெலனா அப்படின்னு எல்லாரும் இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருமுகன்ல இருக்க சாங் தான் இது. இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்லை, ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பல மில்லியன் வியூஸை கடந்து பயங்கர சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து செப்டம்பர் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது விநாயக சதுர்த்தி லீவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு